லெஜண்ட் சர்வர் ரெஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. திரு ரவிசங்கர், பாஜகவை பொறுத்த வரைக்கும் 3வது முறை ஆட்சி என்பதற்கு வாய்ப்பே இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் கூட 50 இடங்களுக்கு மேல் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். அந்த வருகின்ற 2024 ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி அமைக்க போகிறது இந்தியா கூட்டணி தான் உறுதியாக சொல்கிறாங்க. அதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் இன்றைக்கு விடுதலை விடுவிக்கப்பட்டிருக்கிறதும் அவருடைய தேர்தல் பிரச்சாரமும் இந்த இந்தியா கூட்டணிக்கு மேலும் பலத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. சார், எல்லாருக்கும் வந்து நம்ம அரசியலில் ஒத்த ஒத்தருக்கு ஒரு கொள்கை உண்டு, கோட்பாடு உண்டு, விருப்பம் உண்டு, ஆசைகள் உண்டு, இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்னு. ஸோ எல்லோரும் இப்போ சொல்லலாம், 3வது டேர்ம் மக்கள் இதுவரைக்கும் 2 டேர்ம் கன்சிகூட்டிவாக போட்டிருக்காங்க, 3வது டேர்ம்ங்கிறது எந்த கட்சிக்குமே கொடுக்க மாட்டாங்க. இப்போது இவரும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி மாதிரி இருக்குது. இதில் பாண்டில் ஊழல், கோவிட் ஊசியில் ஊழல். சார், இந்த ஊழல் அதிக சிஏஜி ரிப்போர்ட்டும் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னங்க சிஏஜி ரிப்போர்ட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க, 7 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு. சார், இந்த 7 லட்சம் கோடி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதில் கன்ஸ்ட்ரக்ஷனில் கிளியராக கொடுத்துருக்கு, இட் இஸ் அ ஓவர் அண்ட் காஸ்ட். முதல்ல என்ன மாதிரி கொடுத்துருந்தாங்க ரெக்யர்மெண்ட், அதுக்கப்புறம் என்ன மாதிரி ரெக்யர்மெண்ட், என்ன மாதிரி அடிஷ்னல் இந்த ரோட்ஸ் எல்லாம், ஹவுமனி லேன்ஸ், அதாவது 4 லேன் 5 லேன்ஸ் அதெல்லாம் போடும் பொழுது காஸ்ட் அதிகமாகுது அப்படின்ட்டு அது கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. ஊழல் அப்படின்னாலும் என்ன அப்படின்னாலும், ஆயுஷ்மான் பாரத்தில் சார், ஆயுஷ்மான் பாரத்தை நீங்கள் சொல்கிற ஒரே ஆதார் கார்டுல சோமனி இது வந்து அதானே சொல்கிறீங்க. அந்த மாதிரி வரும்பொழுது சார், இது வந்து அரசியல் லெவலில் இந்த ஆயுஷ்மான் லெவலில் ஒரே ஆதார் கார்டு கிட்ட இவ்வளோ போயிருக்கு அப்படின்னாலும் எந்த இடத்துல நடந்திருக்கு, அதனால் யார் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க, அதை பார்த்து அதை கண்டிப்பாக கிள்ளி எறிய வேண்டியது மத்திய அரசாங்கத்துடைய கடமை. அதை நான் வந்து இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பொறுப்பில் இப்போ வரைக்கும் இருக்குது இல்லை. அப்போது எந்த அரசாங்கம் இப்போ சொல்லலாம் இல்லையா, அப்போ கோர்ட்டே சோமனி இடத்துல கோர்ட்டே வந்து சுவமோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆயுஷ்மான் பாரத்தில் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறீங்களா, கேஸ் போடுங்க. சார், எல்லாத்துக்கும் இப்போ தமிழ்நாட்டுக்கான நிதி கேட்டு கூட, தமிழ்நாட்டுக்கான நிதியாக இருக்கட்டும், மற்ற மாநிலங்கள் தமிழ்நாடு மசோதாவை ஒப்புதல் கொடுக்கணும் கூட உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. எல்லாத்துக்கும் உச்சநீதிமன்றம் போனால் மத்திய அரசு சார், தமிழ்நாடு போனது இப்போ தான், தொலைக்காட்சி அதுல எல்லாத்தையும் தெரிய வந்துடும் சார். சோ இப்ப சொல்லுவாங்க நேஷனல் மீடியா எல்லாமே பிஜேபிக்கு, அதனால சொல்றது இல்லாம இல்ல, அவனுடைய நேஷனல் மீடியா சார் அகேன்ஸ்ட் பிஜேபி, என்னால சொல்ல முடியும். ஏன் லோக்கல் மீடியா எடுத்துங்க, லோக்கல் மீடியா கொண்டு வரலாமல் இந்த ஆயுஷ்மான் பாரத் கேஸில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னால் இவங்க லோக்கலில் தலைவர்கள், உச்சமட்ட தலைவர்கள் போக வேண்டாம், மற்ற செகண்ட் ரங் லீடர், தேர்ட் ரங் லீடர் அவங்கள விட்டு கேஸ் போட சொல்லாமல். ஸோ எதனால் போடலை அப்படின்னால் சார், இது வந்து நடந்திருக்கு, இதில் எங்கே நடந்திருக்கு, எந்த மட்டத்தில் உள்ளவள்ள அரசு அந்த வாட் வி கால் அஃபிஷியல்ஸ் அவங்க எதாவது பண்ணிருக்காங்களா, யார் இதனால் பயன் அடைஞ்சிருக்காங்களா, இதில் பார்க்கும்பொழுது என்ன பார்க்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு மெட்டீரியல் பெனிஃபிட் அதில் இருக்குது. இந்த கேஸில் ஒரே ஆதார் கார்டு கிடையாது, சோமனி இது வந்து கிளைம்ஸ் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னால் இன்சூரன்ஸ் கிளைம், அந்த இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு, எந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் கிளைம் எடுத்திருக்காங்களா, எவ்வளோ கிளைம் எடுத்திருக்காங்க, எங்கிட்ட டேட்டா இல்லை, நீங்கள் யாராவது டேட்டா இருந்தால் சொல்லுங்கள் இதில். ஸோ இப்போ இந்த படம் நிறைய விவாதிச்சிருக்கோம், அது ஆமாம் ஆயுஷ்மான் பாரத்லேருந்து எல்லாமே நிறைய விவாதிச்சிருக்கோம். நீங்கள் அதை பற்றி கேட்டதுனால சொல்கிறேன், ஏன்னா அதில் கிளைம்ஸ் ஏதாவது இருந்தால். இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் மீதான செய்திருக்கிற ஊழல்களை நாங்கள் அம்பலப்படுத்துவோம் சொல்கிறார் சார். கண்டிப்பாக அம்பலப்படுத்திட்டோம் சார். என்ன ஊழல் பண்ணிருக்காங்க சொல்லுங்கள். இப்போது ஏஏபியை பொறுத்த வரைக்கும் லிக்கர் ஸ்கேம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த கொண்டு வந்து இப்போ 51 நாள் இவர் உள்ளே இருந்திருக்கார். இதுக்கு முன்னாடியே இவரோட பார்ட்டியிலேருந்து மணீஷ் சிசோதியா, அப்புறம் ஜெயின், சத்ய ஜெயின் அவர் போயிருக்கார், அப்புறம் நடுவில் சஞ்சய் சிங்னு ஒருத்தர் போனார், அவர் வெளியில் வந்துட்டார். இவர் 50 நாள் உள்ளே இருந்திருக்கார். இருந்ததுக்கப்புறம் ஏப்ரல் 9 அன்னைக்கு டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னால், இவருடைய கேஸ் அங்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க இடி, இதில் வந்து நிறையா இதில் ஊழல் இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால நாங்கள் வந்து இவருக்கு இந்த
இதை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இவர் அரெஸ்ட் பண்ண ஆர்டர் கொடுத்தாங்க. ஏப்ரல் 9th அன்னைக்கு ஹைகோர்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் இந்த கேஸில் இன்னும் எதையும் முடிவு பண்ணலை, இவர் ஊழல்வாதியாக குற்றவாளியாக இன்னும் முடிவு பண்ணலை, இருந்தாலும் எலெக்ஷனுக்காக கேன்வஸிங்க்கு ஒரு நேஷனல் பார்ட்டி ஒரு அரசு ஒரு டெல்லி கவர்மெண்ட்டுடைய சீஃப் மினிஸ்டர் இவர் போகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இவருக்கு இன்டர்வியூ பெயில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதில் வந்து அந்த இடத்துல தான் ஆம் ஆத்மியோ மற்ற இந்தியா கூட்டு கட்சியோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் தேர்தல் வருகிறதுங்கிறதுனால சொல்கிறதுனால, ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, குஜராத்தில் ஒரு செல்வாக்கு பெற்ற கட்சியாக இருக்குது. வெற்றி தோல்வியை கூட ஆம் ஆத்மி தீர்மானிக்கணும் அவங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் ஒரு தேசிய தலைவராக உருவெடுத்துட்டு வர்றவரை எந்த முகாந்திரமும் இல்லை, 51 நாள் கிட்டத்தட்ட சிறையில் இருந்திருக்காரு, ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, ஆனால் அதற்கான எந்த ஆதாரங்களையும் முகாந்திரங்களையும் அமலாக்கத்துறையோ அரசோ கொடுக்கல, இவர் பிரச்சாரத்துக்கு போகிறதை நிப்பாட்டணுங்கிறதுக்காக மட்டும்தான் கைது பண்ணியிருக்காங்க. சார் இது வந்து இவங்க அரசியல் கட்சிகள் பேசுகிற பேச்சு. முகாந்திரமே இல்லாமல் மனிஷ் சிசோதியா எதுக்கு சார் மோர் தேன் 1 இயர் உள்ளே இருக்கணும்? சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க? ஆர் தே இன் டீப் ஸ்லம்பர்? அவங்க கேட்கலாமே ஏன் உள்ளே வச்சுருக்கீங்க? ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க? மனிஷ் சிசோதியா ஏன் உள்ளே வச்சுருக்கீங்க? இவர் 51 நாள் உள்ளே வச்சுங்க, எதனால் வச்சுங்க? இப்போ இவங்க என்ன சொல்லணும்? இன்ட்ரீம் பெயிலே இல்லைங்க, இவர் மேலே போய் தானே வாங்கியிருக்காங்க. இல்லை இன்ட்ரீம் பெயிலே இல்லை, இவர் மேலே கேஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லலாம். இல்லை ரெண்டாவது ஒன்று நான் கேட்க விரும்புகிறேன், சுப்ரீம் கோர்ட் சார் நார்மல் ப்ராசஸ் என்ன சார்? ஒரு பெயில்னு போகும்பொழுது செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போவாங்க, ஹைகோர்ட்டுக்கு போவாங்க, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட். எதுக்கு டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்? எதனால் சுப்ரீம் கோர்ட் என்டர்டெயின் பண்ணாங்க இதில்? இதில் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், இவர் அரெஸ்ட் பண்ணும் பொழுது அமெரிக்காவிலேருந்து அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட்டில் வந்து நாங்கள் ரொம்ப கிளீனாக அப்சர்வ் பண்ணுறோம், இதில் வந்து இந்தியா அரசாங்கம் எந்த அளவுக்கு நேர்மையாக நடக்கும் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னாங்க. இதே தான் ஜெர்மனியில் ஒரு ஃபாரின் அஃபேர்ஸ் அதில் அந்த அஃபிஷியல் அவர் சொல்லியிருக்கார். ஸோ இதில் எனக்கு என்ன தோன்றுறது அப்படின்னால், இதெல்லாம் இவங்க சொன்னதுனால சுப்ரீம் கோர்ட் ஓஹோ இதனால் இவங்க சொல்லும்பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு, வெதர் தே ஹவ் பீன் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த தாட்ஸ் ஆஃப் தோஸ் பீப்புள், அதனால் இன்டர்வியூ பெயில் கொடுத்தாங்களா அப்படின்னு எனக்கு தோன்றுறது. உங்கள் சந்தேகத்தை சொல்கிறீங்க. இல்லை ரெண்டாவது எதனால் இன்னொன்று சொல்கிறேன் பார்த்தீங்க, இதுக்கு முன்னாடி 2013 ஜெகன், இப்போ YSRC லீடர், ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர், அவ்வளோதான். 2013 எலெக்ஷன் நடக்கிறது, ஆனால் அவருக்கு ரிலீஸ் பண்ணலை, அவங்க பெயில் கொடுத்து ரிலீஸ் பண்ணலை கேம்பெயின் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இவர் ஐ ஃபகோட் ஹிஸ் நேம் அஸ்லாம்னு ஏதோ வரும், அவர் வந்து எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போகணும் பெயில் கொடுங்கன்னு கேட்டாங்க, எலெக்ஷன் கேம்பெயினுக்கு பெயில் கொடுக்க முடியாதுன்னாங்க. இதே இது இன்னொன்று, இந்த சவுதாலா ஹரியானாவில் 2014 அவரை பார்த்தீங்க அப்படின்னா பெயிலில் வந்திருக்கார், பெயிலில் வந்துட்டு இவர் வந்து கேம்பெயின் கேன்வஸிங்கு போயிருக்கார். நீங்கள் பெயிலில் வந்தவங்க எலெக்ஷன் கேம்பெயினில் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ நீங்கள் கொடுக்கறது எலெக்ஷன் கேம்பெயின் போகிறதுக்காக பெயில் கொடுக்குறீங்க. ஸோ என்னுடைய பாயிண்ட், ஆஸ் அ சிஎம்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, ஏன் சார் ஹேமந்த் சோரன் என்ன பண்ணார் இதுக்கு முன்னாடி? செகண்ட் ரேங்க் லீடர், அடுத்தடுத்து ஹேமந்த் சோரன் கவிதாவை அடுத்தடுத்து கூட இதே இதே அடிப்படையில் வெளில எப்போ கொடுக்க போகிறீங்க? 4வது ஃபேஸு 5வது 7வது ஃபேஸு முடிஞ்ச உடனேவா? ஏன் ரிலீஸ் பண்ணலை? அவங்கள இன்னும் May 20 வரைக்கும் கவிதா உள்ளே வச்சுருக்கீங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது எனக்கு ஜட்ஜ்மெண்ட் இதிலே எனக்கு ஒரு இது சார், நான் பொதுவாக எங்கள் ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். என்ன தோன்றுறது அப்படின்னா, அதாவது நீங்கள் இந்த எலக்டோரல் பாண்டில் சொல்கிறீங்க இல்லையா, என்ன சொன்னீங்க, இட் இஸ் டோட்டலி அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லிவிட்டு, அதாவது யார் கொடுக்குறான் யார் ரிசீவ் பண்ணுறான்னு தெரியணும், யாருக்கு தெரியணும், ஓட்டர்ஸ்க்கு தெரியணும், அவர் தெரிஞ்சால்தான் ப்ராப்பராக ஓட்டு போட முடியும்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், சுப்ரீம் கோர்ட் நான் முடிச்சிடறேன் சார், இப்போயே சுப்ரீம் கோர்ட் சொல்லுங்கள் என்ன கிரவுண்டு, இது வந்து எல்லா சிட்டிசனுக்கும் உண்டா? எல்லா செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் தேர்ட் ரேங்க் லீடர்ஸ் இப்போ டிஎம்கேல சொல்கிறாங்க, இல்லை வேற ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி சொல்கிறேன்னு வச்சு, எங்கக்கிட்ட ஒரு டாப் 10 லீடர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லோரையும் வெளியில் விடுங்க, நாங்கள் இந்தியா பிளாக்காக கேன்வாஸ் பண்ணணும், விடுவீங்களா? நீங்கள் சொல்கிற வாதங்களை எல்லாம் ஈடி அமலாக்கத்துறையை வைத்தது, சட்டம் வந்து எல்லாருக்கும் உண்டு தான், சமமானது தான், எல்லாமே வச்சாங்க, எல்லாம் கேட்டு விட்டு தான்
தேர்தல் காலமாக இருக்கிறது, அவர் இந்த முதலமைச்சர் அலுவலக பணிகளை மேற்கொள்ளக்கூடாது, அதே நேரத்தில் இதற்கு தடை இல்லை என்றும் நிபந்தனைகள்ல சொல்லிருக்காங்க. 1ஆம் தேதி வரைக்கும் தான், 2ஆம் தேதி அவங்க மறுபடியும் போய் சரண்டர் அடைந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு. அப்ப நான் சொல்ல வர்றது, தேர்தல் பத்திர முறைகேடுக்கு வந்து அந்த வழக்கு போய் தான் அதுல தான் உத்தரவு போடுறாங்க. அது சூமோட்டோவெல்லாம் எடுக்கல உச்ச நீதிமன்றம் வழக்குக்கு. இங்கேருந்து அறிவுறுத்திய பிறகு உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகுதான் இந்த பட்டியலை வெளியிடுறாங்க. அதுலயும் சரியான விவரங்களை கொடுக்கல. அப்புறம் கால அவகாசம் கேட்டாங்க, தள்ளி தள்ளி போனிச்சு, அதெல்லாம் கடுமையா விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு. சார், அங்கதான் சார் நான் ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். என்ன சொன்னீங்க சார், சுப்ரீம் கோர்ட் எலக்டோரல் பாண்டில் யாரு கொடுத்தாங்க, யாரு வாங்கினாங்க, அது ஓட்டர்ஸ்க்கு தெரியணும்னு சொன்னீங்க. மக்களுக்கு ஓகே. இப்ப நான் அதே தான் சொல்றேன், சுப்ரீம் கோர்ட் இவ்வளவு கேஸ் மூணு இதை நான் முடிச்சிருக்கேன். இல்ல, சுப்ரீம் கோர்ட் அப்படி சொன்னாங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன? என்ன சொல்லுங்க, சொல்லுங்க. ஏன் காரணம் சொல்லுங்க. அந்த தேர்தல் பத்திர திட்டமே சட்டமே இருக்குல்ல, அது வெளிப்படைத்தன்மை இல்லாம இருக்கு. ஒருத்தருக்கு அந்த வெளிப்படைத்தன்மை வேணும், டிரான்ஸ்பரன்சி வேணுங்கிறதுக்காகத்தான் அந்த உத்தரவு வருது, வழக்கு போகுது, உத்தரவு வருது. இங்க அதே வெளிப்படைத்தன்மை தான் எல்லாமே தீர்ப்பு கொடுத்துருக்காங்களே. நான் சொல்றது என்ன கேட்கறேன் அப்படின்னா, மக்களுக்கு தெரியணும், ஒருத்தருக்கு எஸ்ங்கிறீங்க, ஒருத்தருக்கு நோங்கிறீங்க. இப்ப இந்த கேஸ்ல இல்ல, முன்னுதாரணம் இருக்கு. பன்சால் சகோதரர்கள் வழக்கு ஒன்று இருக்கு, இதே அமலாக்கத்துறையினால சம்மன் அனுப்பி அவர் வல்லன்னு சொல்லி கைது செய்யப்பட்டாங்க. அவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க, அவங்களுக்கு உடனடியாக பிணை கிடைச்சது. இதுக்கு முன்னு பிணை கொடுத்ததுக்கான முன்னுதாரணம் இருக்கு. இது தேர்தல் காலம், அவ்வளவுதான். தேர்தல் காலங்களால அந்த கேள்வியை முன் வைக்கிறீங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் சொல்றேன் சார் மறுபடியும், இதே ஒரு மனிஷ் சிசோதியா டாப் ரேங்க் லீடர், அவருக்கு அடுத்தது இவர் தான். நெருங்குகின்ற பொழுது ஏன் இந்த கைது ஒரு கேள்வியை கேட்டாங்கல்ல, என்ன பதில் வச்சிருக்கீங்க? அக்டோபர் 2023 எங்க பதில் சொல்லிட்டு இல்ல, எங்க இதுல ஒரு இதுவும் இல்ல. நீங்க சொல்லுங்க.